குட் மார்னிங் டியர்ஸ். ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்டர் 3 குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசனில் புக் பேக்கில் க்வெஸ்சன் நம்பர் 15. அந்த 15க்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டேப்லர் காலமில் கேமிட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமும், நம்பர் ஆஃப் ப்ராஜெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு காலமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சனை கொடுத்து அதிலேருந்து 3 க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் டெஸ்ட் கிராஸ்? ஹவ் வில் யூ கன்ஸ்ட்ரக்ட் ஜீன் மேப்பிங் ஃபார் த அபவ் கிவன் டேட்டா? ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம முதல்ல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, 3 க்வெஸ்சன்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணணும். இந்த 3 க்வெஸ்சனில் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் டெஸ்ட்ராஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நல்லா கவனித்து பாருங்கள், நமக்கு கேமிட் டைப்பில் கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் நம்பர் 1 கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்தால் அந்த கேமெட்டிக் கப்புலேஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்த்தோன்னா, ஒன்று ஏபின்னு இருக்கலாம், அல்லது ஏசின்னு இருக்கலாம், அல்லது பிசின்னு இருக்கலாம். அப்போ பாருங்கள், அப்போ நமக்கு 3 விதமான வித்தியாசமான F1 ஜென்ரேஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 3 விதமான வித்தியாசமான ஜென்ரேஷன் கிடைக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, 3-point டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் ப்ராஜெனின்னா, அந்த நம்பர் ஆஃப் ப்ராஜெனி எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, இதெல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை கவுண்டபிள் நம்பர் ஆஃப் F1 கிடச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, செகண்ட் க்வெஸ்சன், ஹவ் வில் யூ கன்ஸ்ட்ரக்ட் ஜீன் மேப்பிங் ஃபார் த கிவன் டேட்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஜீன் மேப்பிங் போடணும்னா எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், இப்போ ஒரு நியூவாக ஒரு டேப்லர் காலம் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள். ஸோ அப்போ நமக்கு எப்படி என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ இதை வச்சு ஒரு ஜீன் மேப்பிங் போடுறதா இருந்துச்சுன்னா, இதில் எத்தனை ரீகாம்பினேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லணும். அப்படி ரீகாம்பினேஷன் பாசிபிலிட்டிஸ் சொன்னால் தான் நம்ம அந்த ஜீனோட லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக இந்த டேப்லெட் காலமில் புதுசாக ஒன்று இன்க்ளூட் பண்ணுறோம். என்ன இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, ரீகாம்பினேஷன் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுக்குள்ளே டேப்லெட் காலம் தான் இது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து அந்த ஜீனோட லோக்கஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஏக்கும் பிக்கும் இடையில ரீகாம்பினேஷன் நடக்க முடியுமா அப்படின்னா, ரீகாம்பினேஷன் நடக்க முடியாது. ஏன்னா அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. மோர் ஆர் லெஸ் இது வந்து எப்படியா இருக்குன்னா, லிங்க்டு ஜீனாக இருக்கலாம். ஸோ அப்போ முதல்ல எடுக்கக்கூடிய கேமெட் டைப்ஸ்க்கு ரீகாம்பினேஷனே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து உள்ளதில் எங்கெல்லாம் ரீகாம்பினேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் கேபிட்டல் ஆரில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேயா? இந்த டேப்லெட் காலமும் ஒரு தடவை நீங்கள் வாட்ச் பண்ணாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஆர் போட்டிருக்கிற இடத்துலாம் ரீகாம்பினேஷன் இருக்குன்னா, அந்த இடத்துல ரீகாம்பினேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டேப்லெட் காலம் ஜஸ்டிஃபை பண்ணுது. இதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ அப்போ லாஸ்டில் டோட்டல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராஜெனிஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு, ஏ அண்ட் பி ரெண்டும் சேர்ந்து ரீகாம்பினேஷன் நடந்தப்போ டோட்டல் எவ்வளோ கிடச்சிருக்கு, ஏ அண்ட் சிக்கு இடையில் எவ்வளோ கிடச்சிருந்துருக்கு, பி அண்ட் சிக்கு இடையில் எவ்வளோ கிடச்சிருந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இந்த வேல்யூவை வச்சு தான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, அந்த ஜீனோட லொக்கேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஏக்கும் பிக்கும் இடையில் ரீகாம்பினேஷன் நடந்திருந்தா எப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஒன்று கேபிட்டல் ஏ ஸ்மால் பி கூட கம்பைன் ஆகியிருந்திருக்கலாம், இல்லைனா ஸ்மால் ஏ கேபிட்டல் பி கூட கம்பைன் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபார்மில் தான் இருக்க முடியும். அப்போ கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் பி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த வேல்யூவெல்லாம் நம்ம எடுத்து எழுதுறோம். இப்போ இந்த டேப்லெட் காலமில் பாருங்கள், கேபிட்டல் ஏ ஸ்மால் பி எங்கே இருக்குன்னா, அதாவது செகண்ட் சீரியல் நம்பரில் இருக்குது, 114 இருக்கா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஏ அண்ட் பி ஸ்மால் பி எங்கே இருக்குது அப்படின்னா, சீரியல் நம்பர் 4, நம்பர் ஆஃப் ப்ராஜெனி அங்கே 5 இருக்குது.
அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்மால் ஏ கேபிட்டல் பி சீரியல் நம்பர் 5, அங்கே எத்தனை ப்ராஜன் இருக்குன்னா 4 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் சீரியல் நம்பர் 5 ஸ்மால் ஏ கேபிட்டல் பி இருக்குது, அப்போ அங்கே எவ்வளோ இருக்குது நம்பர் ஆஃப் ப்ராஜனி அப்படின்னா 116. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறதுனா எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 239 கிடச்சிருக்கு. இப்போ ஹவ் வில் யூ ஃபைண்ட் அவுட் த ரிகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி? ரிகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி கிடைக்கணுன்னா என்ன செய்யணும்னா, நமக்கு அதில் மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிகாம்பினன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராஜனி, அதை கொடுத்தோம்னா அதை வந்து இன்ட்டு 100 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா கிடைக்கிறத ஆன்சர். இப்போ பாருங்கள் 239 பை 1200 இருக்குது இன்ட்டு 100 இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வந்துடுது அப்படின்னா 19.9 வருது. ஓகேயா? ஸோ டேபிள் 12 போடணும், போட்டோம்னா நமக்கு 19.9 வருது. அதே மாதிரி கேபிட்டல் ஏ அண்ட் சி லொகேட்டில் பார்க்கும்போது எப்படியெல்லாம் ரீகாம்பினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கேபிட்டல் ஏ வித் ஸ்மால் சி, ஸ்மால் ஏ வித் கேபிட்டல் சின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த டேப்லர் காலமில் எங்கெல்லாம் இந்த வேல்யூ வருதோ அதை பார்த்து அதுக்கும் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கிடையில் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்குவன்சி 40.1 வருது. இந்த லாஸ்ட் பிஎன்சிக்கு பார்க்கும்போது ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்குவன்சி 21.7 வருது. இப்போ பார்த்தோன்னா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்குவன்சி எங்கே அதிகமாக இருக்குன்னா ஏ அண்ட் சிக்கு இடையில் அதிகமாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது, ஏ அண்ட் பி, பி அண்ட் சியை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கு. ஏன்னா 40.1 அப்படிங்கிற பர்சன்டேஜில் கிடச்சிருக்கு. அப்போ ஏ அண்ட் சி வந்து எப்படி இருக்குன்னா ஃபார் அப்பார்ட், ரொம்ப தூரம் தள்ளி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டுக்கும் மிடலில் பி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அப்போ நம்ம ஜீன் மேப்பிங் போடும்போது இப்படி தான் போடுறோம். கேபிட்டல் ஏபிசின்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்மால் ஏபிசின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நமக்கு ஜீன் ஆர்டர், நமக்கு தேர்ட் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஜீன் ஆர்டருக்கு என்ன ஆன்சர் வரணும்னா ஏபிசி, இப்படி தான் ஜீன் லொக்கேட் ஆகிருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வி வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.